டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மெட்ரோ கருணாகரன் இன் எக்ஸைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ இஃப் ஏ அண்ட் பி ஆர் ரியல் தென் ஷோ தட் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்வேஷன் ஆர் ரியல் அண்ட் அன் ஈக்வல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை ஏபி பற்றி சொல்லியிருக்காங்க ஏ ஒம் பியும் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இதோடைய நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க நேச்சுரல் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ரியல் அன் ஈக்வல்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஃபைன் என்னுடைய கோ எஃபிஷியன்ட்டு தான் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஏ மைனஸ் பி ஏன்னா இங்கேயும் ஏபிலாம் வருதுன்றால கொஞ்சம் லெட்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் கேபிட்டல் ஏ எடுத்துங்க கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் இன்டூ ஏ ப்ளஸ் பி தென் மை சி இஸ் மைனஸ் நைன் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ எடுத்துகிட்டேன் பி எடுத்துகிட்டேன் சி எடுத்துகிட்டேன் நான் டிஸ்கிரிமினன் கண்டுபிடிக்கிறேன் அங்கி டு ஃபைன் மை டிஸ்க்ரிமினன்ட் டிஸ்கிரிமினட் ஃபார்ம்ல என்ன எனக்கு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அங்கே கோயிண்ட்டு யூஸ் ஒன்லி கேபிட்டல் லெட்டர்

அப்போது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஏசி ஸ்கொயர் இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் மைனஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும் ஏன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடும் இது மட்டும் ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ஏன்னா ஸ்கொயர் இதுக்கு கொடுத்துட்டேன் மைனஸ்க்கும் கொடுத்துட்டேன் இதுக்கும் கொடுக்கணும் மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நைன் ஃபோர்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் போட்டுக்க போகிறேன் தென் தோ ஒரு ஏ மைனஸ் பி தோ ஒரு ஏ மைனஸ் a அப்போ ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி இஸ் ஏ மைனஸ் பி இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் காமனாக இருக்கும் வெளியில் எடுத்துருங்க அப்போ டெல்டா இஸ்இல்ட்டு தேர்ட்டி சிக்ஸை வெளியில் எடுத்துருங்க தேர்ட்டி சிக்ஸை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் A plus பி ஓல் square, ஏ plus B ஓல் square, square, plus ஏ மைனஸ் பி ஓல் square, தேர்ட்டி <coughs>

டூ டேபிள்ஸ் காமன் எடுத்துட்டிங்கன்னா வெளியில் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ செவன்ட்டி டூ ஆயிடும் உள்ளார வெறும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏவும் பியும் ரியல்னு கொடுத்துருக்காங்க ரியல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் தான் வரும் பி ஸ்கொயர் அது ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும் அப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா யூவில் பி கெட்டிங் பாசிட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் இன்டூ செவன்டி டூ பாசிட்டிவ் நம்பர் தான் வரும் அதனால் இந்த ஆன்சர் எப்போதுமே கிரேட்டர் தென் ஜீரோ தான் வரும் நீங்கள் ஏக்கு மைனஸ் டூ பிக்கு ப்ளஸ் டூ போட்டு பார்த்தாலும் பாசிட்டிவ் தான் வரும் ஏக்கு ஃபைவ் பிக்கு டென் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும் ஏக்கு ஒன் பை த்ரீ பிக்கு டூ பை த்ரீ போட்டு பார்த்தீங்கனாலும் பாசிட்டிவ் தான் வரும் ஏக்கு மைனஸ் ஒன் பை த்ரீ பிக்கு மைனஸ் டூ பை த்ரீ போட்டாலும் பாசிட்டிவ் தான் வரும் அப்போ எல்லா நம்பர்ஸுக்கும் பி எல்லா ரியல் நம்பர்ஸுக்கும் அது பாசிட்டிவ் தான் காட்டும் ஏன்னா ஸ்கொயர் பண்ணாலே இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் அதனால் பாசிட்டிவ் இன்ட்டு செவன்டி அ பாசிட்டிவ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ இந்த சமையல் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஏ ஏக் பி ஆர் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது திஸ் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ இஃப் A, B belongs to real numbers. Real numbers என்றால் இந்த மரிப்போடும். A, B belongs to real numbers. Capital R போடுகின்ன, real numbers. அப்பு இது greater than 0 வரத்தனாலே. Greater than 0 வந்தா, roots are real and unequal. Therefore, roots are real and unequal. Roots are real and unequal. Because discriminant is greater than 0. இல்லை ஒரு சின்ன பிரச்சினேனேனேன். A உ, B உ, ஜீரோ ஆகிடக்கூடாது ஏவும் பியும் ஜீரோ ஜீரோ இஸ் ரியல் நம்பர் ஜீரோ இஸ் ரியல் நம்பர் அப்போ ஏவும் பியும் உங்களுக்கு ஜீரோ ஆகிடுச்சின்னா ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ செவன்டி டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ வந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ஆகிடும் ஆனால் இவன் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன் ஈக்வல் கேட்டிருக்கோம் ஏ அண்ட் பிஆர் ரியல் அப்போ ஏகம்மா பி பிலாங்ஸ் டு ரியல் நம்பராக இருக்கட்டும் இது இல்லாமல் இன்னொரு கண்டிஷனும் நீங்கள் எழுதணும் என்ன சார் அது இன்னொரு கண்டிஷன் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த சம்மில் எழுதணும் அவங்க கொடுக்கல இந்த சம்மில் அது மிஸ்ஸிங் ஆக்சுவலாக ஏ மஸ்ட் நாட் ஈக்குவல் டு ஏவும் பியும் இன்னத்துக்கு ஈக்குவல் ஆகிடக்கூடாது ஜீரோவுக்கு ஈக்குவல் ஆகிடக்கூடாது ஏவும் பியும் சேர்ந்து இன்னும் ஆகிடக்கூடாது ஜீரோ ஆகிடக்கூடாது கமா பி ரியல் நம்பர்ஸ் இது இல்லாமல் இதையும் எழுதிங்க ஏ மஸ்ட் நாட் பி ஈக்குவல் டு பி அது அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஆகிடக்கூடாது ஜீரோ ஆயிடக்கூடாது ரெண்டு பேரும் ஜீரோ ஆனால் இங்கே ஜீரோ வந்துடும் அப்போ ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ ஆகிடும் ஜீரோ வந்துச்சுன்னா வேன் டிஸ்கிரிமினேட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் ஆகிடும் ஆனால் இவன் தெளிவாக என்னன்னு கேட்டிருக்கான் அன் ஈக்குவல்னு கேட்டிருக்குறான் அவன் இந்த கண்டிஷன் கொடுக்கணும் கொடுக்கல வெறும் ரியல்னு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிங்க ஏவும் பியும் எக்கார்ந்து கொண்டும் ஜீரோ ஆகிடக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து யாராவது ஒருத்தவன் ஜீரோ ஆனால் பிரச்சனை கிடையாது